இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சுலபமான கேரட் கீர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதை சூடாக கேரட் பாயசமாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கேரட் கீராகவும் குடிக்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி 15-20 நிமிஷத்துக்கு நீராவியில் வேக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சர்க்கரை, சின்ன துண்டு பட்டை, 1 லவங்கம் சேர்த்து பொடி செஞ்சுக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்கிற கேரட்டை நல்லா சூடாறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் மையாக அரைச்சிக்கோங்க. பேனில் 1/4 லிட்டர் கெட்டி பாலை சேர்த்து 1 கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் விழுதை சேர்த்துருங்க. இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை லவங்க பொடியையும் இதில் சேர்த்துருங்க. சர்க்கரையை நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி 5-8 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சின்ன பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் 1/2 ஸ்பூன் சாரப்பருப்பை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துருங்க. இதை அப்படியே சூடாக கேரட் பாயசமாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு கேரட் கீராகவும் சர்வ் பண்ணலாம். இந்த சுலபமான கேரட் கீரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.